வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 17/8/2021 செவ்வாய்க்கிழமை இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் மொத்த திறனில் 30% அளவில் மட்டுமே தடுப்பூசிகள் போடப்படுவது தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடு அவையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குண்டரஸ் தெரிவித்துள்ளார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, லாரஸ் டெஸ்டின் கடைசி நாள் ஆட்டத்தில் தேநீர் இடைவெளிக்கு முந்தைய கடைசி பந்தில் ஜானி பேட்ஸோவை விக்கெட்டை வீழ்த்தி இசாந்த் சர்மா அசதியுள்ளார். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே கொரோனா தொற்று அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் குறைய தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 1851 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக திங்கட்கிழமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 7 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சூர் மங்கேசனின் கேரள முதல்வர் பினராயி விஜயன், சுகாதாரத்துறை அமைச்சர் வினயா சார்ஜ் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். லார்ஜ் டெஸ்டில் 272 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து தொடக்க ஆட்டக்காரர்களை முதல் 2 ஓவர்களையே வீழ்த்தி இந்தியா அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. கேரளாவில் புதிதாக 12,294 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக திங்கட்கிழமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் ஆட்டத்தில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. 272 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நிர்ணயிக்கப்பட்டது. இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் இரவில் வெளியாக போகும் செய்திகளையும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.